இந்த கான்வர்சேஷனை இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிறந்ததுலேருந்து நம்ம எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறப்ப பயப்படுவோம், ஐயோ ஸ்கூலுக்கு போகணுமானு. இல்லை பிறந்ததுலேருந்து எப்பவுமே கண்ணாடி மாதிரி போய் நின்றுருப்போம். ஆனால் இவங்க மட்டும் கேமரா முன்னாடி மட்டும்தான் நின்றுட்டு இருந்துருக்காங்க. ஏ மம்மி சின்ன வயசுலேயே இந்தாம உனக்கு கண்ணாடிலாம் வேணாம், கேமரா போதும், அங்கேயே போய் முகத்தை காட்டுன்னு சொன்ன மாதிரி குழந்தையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ட்ரூ வேர்ட் சினிமாவுக்காக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஜெனிஃபர் இருக்கிறாங்க. அண்ட் பூவி, என்ன பூவி எப்படி இருக்கீங்க பூவி? ரொம்ப நல்லா இருக்கேன். Thank you so much for the intro. Actually, true அது. ஒரு வயசுல இருந்தே நடிச்சிட்டு இருக்கேன். இது நிறைய பேருக்கு தெரியாது. கில்லி தான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு நினைப்பாங்க. பட் முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. பி வாசு சார் தான் பிளேயர் சொல்லி போட்டார் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. யா. 15 இயர்ஸ் ஆஃப் கில்லி. சூப்பர் மார்க்கெட் போனாவோ இல்ல நீ ஒரு கல்யாணத்துக்கு போனாவோ, அரே வாப்பா தலைவி தங்கச்சி வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு அந்த ஒரு இமேஜ் எப்படி இருக்கு? இந்த 15 இயர்ஸ் அந்த டிராவல் பத்தி சொல்லுங்க. அந்த 15 இயர்ஸ்ல அந்த ஒரு மோகம் குறையவே இல்லை. இப்ப வரைக்குமே எங்க வெளியில போனாலும் கில்லி புவி கில்லி புவி இதேதான் வந்துட்டே இருக்கு. ஸோ எனக்கு இப்போ ரீசெண்டாக இப்போ ஐ மீன் லைக் இப்போ ஒரு மூவி பண்ணால் அது ஒரு 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 வருஷத்துக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த மூவியை பற்றி. பட் கில்லியை பொறுத்த வரைக்கும் 15 இயர்ஸ் என்ன, எனக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் 30 இயர்ஸ் ஆனால் கூட அதுக்கான ஒரு அந்த ஒரு இது குறையவே குறையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு எங்கே போனாலும் அது நான் வந்து எவ்வளோ ஜென்மத்துக்கு வேணால் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்கலாம் தர்ணி சருக்கு. இட்ஸ் அன் அமேசிங் மூவி அண்ட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இந்த வரைக்கும் எனக்கு வந்து கில்லி ஜெனிஃபர் தான் யாருனாலும். சோ அதுக்கு வந்து definitely I'm really grateful. எனக்காவது அந்த அந்த டயலாக் ஃபேவரட் டயலாக் ஆப்வியஸா பதில சொல்றா. அத எத்தனை பேர் சொல்லி கேட்க சொல்றவங்களை கேட்டு பாருங்க. அது வந்து ரொம்ப பிடிச்சது, நிறைய பேர் கேட்க சொல்லியிருக்காங்க. அதுல மெயினா யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னா விஜய் சருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டயலாக். ஏன் அப்படின்னு இன்ன வரைக்கும் தெரியல. எனக்கு ஆக்சுவலி அதுல வந்து வாடா போடான்னு சொல்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் அவர் வந்துட்டு அப்பப்ப கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த டயலாக் ஒருத்தர சொல்லு, அந்த டயலாக் ஒருத்தர சொல்லு அப்படின்னு வேற அந்த டயலாக் சொன்னதுல இருந்தே அவருக்கு அந்த அந்த ஒரு மாடுலேஷன் ரொம்ப பிடிச்சிருச்சா இல்ல அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் ரொம்ப வந்துட்டு பிடிச்சது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் டே பதில்ல சொல்றா அப்படின்னு லைக் ஹி யூஸ் டு லைக் கூப்பிட்டு உட்கார வச்சு அப்பவே, அதாவது அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு அந்த டைலாக் அவ்வளவு ஹிட் ஆகும்ன்றதுனாலயா என்னன்னு தெரியல. அவருக்கு அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் ஏதாவது இப்போ ஒரு ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல ஏறுறேன், ஏதாவது பேசணும் ஆடியன்ஸ் கிட்டனா முதல்ல வந்து அவங்க என்ன கேட்கறது வந்து ஏதாவது கில்லில இருந்து டைலாக், அதுவும் இந்த டைலாக் எஸ்பெஷலி எல்லாருமே கேட்பாங்க. பூவி அந்த ஒரு அந்த செல்லமா தளபதி கூப்பிடுற அந்த ஒரு நேம் எவ்வளவு ஸ்பெஷல் ஜெனிஃபர்? ரொம்பவே ஸ்பெஷலா எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பாதி பேரோட காண்டாக்ட் லிஸ்ட்ல என் பேர் வந்து ஜெனிஃபரை விட புவின் தான் சேவா இருக்கு. லிட்டரலா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் புவின் தான் இன்ன வரைக்கும் கூப்பிடுறதே புவின் தான் கூப்பிடுவாங்க. ஸோ நான் அது எனக்கு வந்து என்ன சொல்றது என்னோட இன்னொரு ஒரு செகண்ட் நேம் மாதிரி ஆயிடுச்சு. புவின்னா நான் திரும்பி பார்த்துருவேன், அது வேற யாராவது கூட கூப்பிட்டுருக்கலாம். ஏ உன் பேர் ஜெனிஃபர், ஓகே நிறைய பேர் புவி புவின்னு கூப்பிட்டு எனக்கு அப்படி ஆயிடுச்சு. ஸோ புவி அண்ட் இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா அரிசி முட்டை, அதுவும் ரொம்ப வந்துட்டு டேமேஜ் பண்ணுற நேமாக இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப ஃபிக்ஸ் ஆகிட்ட ஒரு நேமாக இருக்கு. என்ன பண்ணுறது, சூப்பர் உண்மையாக செம்மையாக இருக்கும். அது பல்ல கடிச்சிட்டே ஒரு சொல்கிறதெல்லாம் வேற லெவல் இருக்கும். அண்ட் அந்த கில்லிலேயே ரொம்ப பிடிச்ச இன்னொரு சீன் இருக்கு, அம்மா பிடிச்சனே அம்மா இன்னைக்கு அந்நியர் தினவில் அந்த டைலாக் இருக்கு உங்கள் வீட்டு பிள்ளையே அதை சொல்லுவீங்களே அந்த மொமெண்ட் இப்போ வந்து நம்ம ரீகால் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓ காட், சரி ஓகே. ஆக்சுவலி ஆனால் அந்த சீன் வந்து நிஜமா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு. தியேட்டர்ல பாக்குறப்ப நானும் சரி விஜய் சாரும் சரி தர்ணி சார் வந்துட்டு எப்படி அதை எங்களை வச்சு எடுத்தாருன்னு தெரியல. ஏன்னா அவர் அந்த சீன் பண்ணப்ப நான் பார்க்கல, நான் அந்த சீன் பண்ணப்ப அவர் என்ன பார்க்கல. தட்ஸ் த ட்ரூ ஃபேக்ட். அவர் ஆக்சுவலி அவரோட க்ளோஸ் அப் மட்டும் தான் இருக்கும் அந்த சீன்ல. அவர் வந்து நான் பண்ணதை பார்க்கவே இல்லை. அவர் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பண்ணாரா அதுக்கப்புறம் பண்ணாரான்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. பட் அவர் அந்த சீன் பண்ணப்ப நாங்கள் பார்க்கல. அது நிஜமாவே என்னன்னு தெரியல, எவ்வளோ எப்படி வந்து ஒரு அந்த அண்ணன் தங்கச்சி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சோ. ரெண்டு பேர் பண்ணதும் ஒரே மாதிரி இருக்கும், அது ரொம்பவே பெரிய பாராட்டு. அவர் ரியாக்ட் பண்றது செம்மையா இருக்கும். எக்ஸாக்ட்லி. அண்ட் ஆஸ் வெல் அதே மாதிரி அவர் வந்து இன்னைக்கு தைப்பூசம் இல்லை அப்படின்னு சொல்ற டைலாக் அதே மாதிரி அவரோடதும் வந்து இருக்கிறது. ஆக்சுவலி தர்ணி சார் கிட்ட தான் இருக்கு, எங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வந்து நடிக்க வாங்கியிருக்காரு நடிப்பு. ரொம்பவே மெமரபிளான சீன். சோ அத நான் பண்ணணுமா? எஸ் ஆப்வியஸா. இந்த இன்டர்வியூல வந்து பாடலாம் தெரியாது எனக்கு. உங்க அண்ணா ஃபேன்ஸ் எல்லாரும் எக்ஸைட் பண்ணுவாங்க, அதுக்காக ரீகாலிங் மொமெண்ட் தான். ஓகே அண்ணாக்காக. அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகுடிந்த கிள்ளை இன்னைக்கு அண்ணே இருந்தனால அதுதான் நானும் சொன்னேன்.
இன்னைக்கு அநேர் தினம் இல்ல, ஆனா அநேர் தினம் அன்னைக்குதான் அன்னைய பத்தி பாடணும்னு இல்ல, எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் பாடிடணும். அன்னையோராலயம் அண்ணனோட சேர்ந்து சேர்ந்து இவனுக்கும் இப்படியே ஆச்சு. அப்ப எப்படி பார்த்தோமோ அந்த கண்ணாடி போட்டு சண்டை பாண்டிங்களும் அதே மெமரபுளா இருந்தது. பி வாசு சார் பிள்ளையார் சிலை போட்டது ஒரு வயசுல, எப்படிங்க அந்த ஒரு வயசுல என்ன நடந்துச்சு உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலா ஞாபகம் இல்ல. 7 months நான் வந்து ஒரு சின்ன ஷார்ட் பிலிம் மாதிரி ஏதோ பண்ணிருக்கேன். என்னோட ஃபேமிலி ஆக்சுவலா இன்டு சினிமா பேக்ரவுண்ட் தான். என்னோட தாத்தா வந்து ஸ்கிரீன் பிளே ரைட்டரா இருந்திருக்காரு, மாமா டைரக்டரா இருந்தாரு, சித்தி டப்பிங் ஆர்டிஸ்ட். சோ இட்ஸ் லைக் ஃபேமிலியாவே இருக்கிறனால சினிமா இஸ் நாட் நியூ டு அஸ். ஸோ அப்போ திடீர்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குறப்போ பி வாசு சார் வந்துட்டு கேட்டிருக்காங்க அப்பா அம்மா கிட்ட, பிரபு அண்ட் குஷ்புக்கு பையனாக நடிக்கணும் அப்படின்னு. நான் இப்போவே சப்பி சின்ன வயசில் போய் யோசிச்சு பாருங்க, நல்லா கொழுப்பு முழுக்கந்துருந்தேன். ஸோ அதனால வந்துட்டு பிரபு அண்ட் குஷ்புக்கு சன் அப்படிங்கிறப்போ கரெக்டாக இருக்கும், ஒரு வயசு தானே. ஸோ அதனால அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி தான் ஐ காட் இன் டு சினிமா ஃபீல்ட். ஸோ அப்போ ஃபஸ்ட் அந்த மூவி பண்ணுறப்போ எனக்கு நிஜமாக எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் அவங்க சொன்ன வரைக்கும் கடைசி சீன் எந்த என்னோடதுல தான் முடியும், பிரபு சாரை வந்துட்டு அதில் வந்து சாவடிச்சிடுவாங்க, நான் வந்து துப்பாக்கி இப்படி எடுத்து நீட்டுவேன், அதில் வந்து அடுத்த பிரபு உருவாயிட்டாரு. ஸோ அது அந்த வில்லன்லாம் பயந்து ஓடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சீன் அது. அந்த கடல் கிட்ட எடுக்கிறப்போ என்னை ஆக்சுவலி வந்து அலையிலலாம் எடுத்துகிட்டு போயிட்டேன், கடல்லலாம் எடுத்துகிட்டு போயிட்டு குஷ்பு ஆண்டி வந்து என்னை இப்படி தூக்கி வச்சிருந்தாங்க. ஸோ அவங்களையும் சேர்த்து அதை இழுத்து போயிடுச்சு. ஸோ அப்புறம் ரெண்டு பேரும் என்னோட முடி அவங்க பிடிச்சி அதுக்கப்புறம் இவங்களையும் பிடிச்சி இழுத்து அந்த மாதிரி சீன் தான் நடந்திருக்கு. நடித்தது எதுவுமே கண்டிப்பாக ஞாபகம் இல்லை. ஆனால் நான் நல்லா கோஆப்ரேட் பண்ணேன் அப்பத்துலேருந்தே. கேமரா பார்த்தாலே நான் சிரிச்சுட்டே இருப்பேன் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு சொல்லுவாங்க எப்பவுமே. அம்மா இல்ல உண்மையாவேங்க, அப்படியே இன்டர்வியூ நல்லா சிரிங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. முக்கியமா எல்லாரோட ட்ரீமா கூட இருக்கும் ஒரு சில ஆர்டிஸ்டுக்கெல்லாம் டைரக்டர் மணிரத்னம் சாரோட ஃபிலிம்ல நடிக்கிறது அப்படின்றது இட்ஸ் பிக்கஸ்ட் ட்ரீமா இருக்கும். அது வந்து சின்ன வயசுலயே அதுவும் அப்படி ஒரு வெயிட்டான ரோல். கனிமொழி இப்ப இருக்கிற கனிமொழி அவங்களோட ஐ மீன் முன்னாடி எம்பியா இருந்த கனிமொழி அவர்களோட ரோல் பண்ணது பிரகாஷ் ராஜ் முன்னாடி சின்ன குழந்தைய துரு 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 துருன்னு அப்படியே இருந்து எல்லாரும் சொன்னாங்க கனிமொழி இப்படிதான் இருப்பாங்க. ரெசெம்பிளன்ஸ் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. ஹவ் டிட் யூ ஃபீல்? ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஜெனரேஷனை பத்தி அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றதுன்றது எவ்வளவு சூப்பரா இருந்தது. அது சின்ன வயசுல அதுக்கு சொன்னாங்களா? அதெல்லாம் இப்போ ஓகே, இப்போ எனக்கு தெரியுது. அப்போ பண்றப்போ ஒண்ணும் இல்ல, நான் போவேன் நடிக்கணும்னா நடிப்பேன், என்ன இதெல்லாம் கொடுக்குறாங்களோ கொடுக்குறேன், ஓகே ஃபைன். அதுவும் மணிரத்னம் சார் கிட்ட என்ன ஒரு பிளஸ்னா குழந்தைங்களை எப்படி டீல் பண்ணணும்னு அவரை மாதிரி வேற யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு அவரும் சரி வசந்த் சாரும் சரி நான் சின்ன வயசுல குழந்தையா நடிச்சப்போ அவங்க எல்லாம் வந்துட்டு எவ்வளோ அழகா ட்ரீட் பண்ணுவாங்கன்னா அது வந்து ஒரு ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஷார்ட் முடிஞ்சாலும் ஒரு சாக்லேட், ஒரு எது கேட்டாலும் கிடைக்கும். குழந்தை கேட்குறா வாங்கி கொடு, குழந்தை கேட்குறா வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி. எனக்கு சாக்லேட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆப்வியஸா எந்த கிட்க்கு பிடிக்காது. ஸோ அதனால அவர் பாட்டுக்கு ஜாலியாக சாக்லேட் வந்துட்டே இருக்கும், நீ இந்த சீன் முடிச்சோன்னா உனக்கு சாக்லேட் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் வந்துட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ நல்லா, அதாவது நான் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வந்துட்டு நடித்தேன். இப்போ யோசிக்கிறப்ப தான் வா நான் மணிரத்னம் சார் படத்துல எல்லாம் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு அந்த ஒரு பெருமை எனக்கு இப்போ தெரியுது. அப்போ வந்துட்டு போனோம் நடிக்கணும், எனக்கு வந்து ஸ்கூல் போகிறதெல்லாம் பெருசாக தெரியாது. எனக்கு கல்ல எந்திரிக்கணும், ஷூட் போகணும், நடிக்கணும், திரும்பி வரணும், இதுதான் என்னோட ரொட்டீனா இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த மூவியும் பண்ணேன் ஆப்வியஸா. அதுக்கப்புறம் எனக்கு இப்ப பாக்குறப்பெல்லாம் வந்துட்டு டிவியில போடுறப்போ எடுத்துட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்து ஸ்டோரியா போட்டு ஜெனி திஸ் இஸ் யூ ரைட் யூ ஹவ் ஆக்டட் இன் மணிரத்னம்ஸ் மூவி வா அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் சொல்றப்போ ரொம்ப வந்து சந்தோஷமாவும் பெருமையா இருக்கு. அந்த படம் பண்ணனாலதான் எனக்கு நேருக்கு நேர் கிடைச்சது. ஸோ அதனால இன்னும் அது டபுள் ஹாப்பியான ஒரு மூவி. நேருக்கு நேர் ஆப்வியஸா அதை பத்தி பேசணும்னா இது வரைக்கும் இந்த பிக்கை யாரும் பார்த்ததில்ல நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்தவங்க தெரிஞ்சிருக்கும் அந்த பிக்கை, உங்களுக்கே தெரியாம நான் சுட்டுட்டேன். ஸோ ஆப்வியஸாக இன்னும் மட்டும் பற்றி பேசுவோம். ஏன்னா நீ உங்கள் ரோல் ஆக்டிங் எல்லாருக்குமே பிடிச்சது, சின்ன வயசில் ஒரு டெஃபண்டமாக நடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டெஃப் மட்டும், டெஃப் மட்டும் இந்த ஃபோட்டோ இருங்க ஒன் செகண்ட். ஆடியன்ஸ்க்குமே இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோவாக இருக்கும். ஓ எஸ், தட்ஸ் அ வண்டர்ஃபுல் மெமரி. ஆக்சுவலி என்னன்னா இது இது பண்ணியிருந்தா அது வேற லெவல்ல இருந்திருக்கும் இந்த காம்போ. பட் ஆப்வியஸா வந்துட்டு சூர்யா சார் அப்போ இன்ட்ரோ ஆகணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு ஹீ டிட். ஆக்சுவலி நாங்கள் ஒரு 1 week ஷூட் பண்ணோம் இந்த இந்த காம்போல, அஜித் சார் அண்ட் விஜய் சார் வாஸ் தேர். ஸோ ரெண்டு பேரும் இருந்துட்டு நாங்கள் அந்த ஒரு 1 week ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு கேப் வந்துருச்சு மூவியில, சம் இஷ்யூஸ். ஸோ அதுக்கப்புறம் அஜித் சார் வந்துட்டு ஹீ கேவ் டேட்ஸ் ஃபார் சம் அதர் மூவி. ஸோ அதனால அவர் கண்டினியூ பண்ண முடியல. அதுல ஞாபகார்த்தமா இருக்கிறது இந்த ஒரே ஒரு போட்டோ மட்டும்தான். இது என்ன பெருசா லீக் ஆயிருக்க வாய்ப்பு நினைக்கிறேன். இதை நாங்கள் வந்து
எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். தளபதியோட தெரியும் தங்கச்சியர்ல வந்து, பட் தலையோட தங்கச்சியா நடிகர் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வந்ததா இல்ல அவர்கிட்ட பேசின மெமரிஸ் எதாவது ஞாபகம் இருக்கா? ஆஹா, இல்ல ஆக்சுவலி அது எனக்கு பெரிய குறையே கூட. ஏன்னா நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரியில அவரை பத்தி ரொம்ப ரொம்ப நல்ல விதமா சொல்லுவாங்க, பட் இது வரைக்கும் நான் அவரை மீட் பண்றதுக்கான வாய்ப்பும் எனக்கு பெருசா கிடைக்கல. பிளஸ் அவரோட நான் இன்டராக்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. பார்த்திருக்கேன் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் வந்துட்டு ஏதோ இன்னைக்கு அவரும் பெருசா வெளியில வரவே மாட்டாரு. ஸோ ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு மூணு இடத்துல ஐ திங்க் ஐ ஹவ் சீன் ஹிம், பட் கிட்ட போய் பேசினதோ எனக்கு ரொம்ப சைட் லைப். ஆக்சுவலா நான் கேமரா ஆன் பண்ணா மட்டும் தான் பேசுவேன், அது நீங்களே சொன்னீங்க. இல்ல அது உண்மையான ஒரு விஷயம் தான். நான் லைட்டா கொஞ்சம் வந்து பழகுற வரைக்கும் இன்ட்ரோவர்ட் தான், ரொம்ப அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு பேச மாட்டேன். அதே கேமரா ஆன் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பேச சொன்னாலும் பேசிட்டே இருப்பேன், தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால நானும் பெருசா பேசினதே இல்லை. பட் ஐ திங்க் இது இது நான் ரொம்ப நாள் கழிச்சுதான் நானே பார்த்தேன். எனக்கு அப்பதான் நான் கேட்டேன், ஓ இதெல்லாம் நடந்துதாமா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் எனக்கு ஞாபகம், ஓகே ஃபைன், ஒரு ஒரு ஒன் வீக் ஷூட் பண்ணுவோம் நம்ம அப்படின்ற மாதிரி. இந்த படத்துல இந்த காம்போ ஆபீஸா சூர்யா சாரா இருக்கட்டும் விஜய் சாரா இருக்கட்டும், அப்போ வந்து செம்ம டிஃப்ரெண்டா இருந்து சாங் அவ்வளோ ரோலெல்லாம் அவ்வளோ பயங்கர ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் சூர்யா சாரோட இன்ட்ராக்ட் பண்றதோ இல்ல அதுக்கப்புறம் படம் அவரோட பண்ணணும் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வந்துட்டு மிஸ் ஆச்சா? மூவி பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் ஆன மாதிரி தெரியல, இல்ல. பட் ஆனா நிறைய தடவை மீட் பண்ணிருக்கேன். சந்திப்போமான்னு இன்னொரு ஒரு மூவி பண்ணேன் அவரு கூடயே, இன்னொரு படம் தட் இஸ் சந்திப்போமா. அது வந்துட்டு அதுலயும் நல்ல ரோல் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் வரும், ஒரு சாங் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பட் நிறைய இடத்துல மீட் பண்ணேன். மீட் பண்ணப்போ அவர் வந்துட்டு சின்ன வயசுல என்ன என்ன நிறைய திட்டு வாங்க வச்சிருக்கல அப்படின்லாம் கூட வந்து என்ன சொல்லுவாரு, ஏன்னா அது அவரோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அப்போ வந்துட்டு அவருக்கு அப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே புதுசு, எல்லாமே வந்து இதுவா இருந்தது. அப்போ எனக்கு நான் நிறைய மூவி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, நிறைய நடிச்ச ஒரு ஆர்டிஸ்டா இருந்தனால வந்துட்டு நான் நீ என்ன அப்போ ஓரா ஓரா சீன் போட்டுட்டு இருந்த அப்படி, ஐயோ அதெல்லாம் இல்லை எனக்கு, நான் பாட்டுக்கு வருவேன் நடிப்பேன் அவ்வளவுதான் அந்த மாதிரி. ஸோ அதனால ரொம்ப வந்து ஃபன்னியா பேசுவாரு, ஜாலியா பேசுவாரு, அண்ட் எப்போ பார்த்தாலுமே இட்ஸ் லைக் பேசுற ஒரு நல்ல ஒரு ஹார்ட். கில்லி படம் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கிளைமேக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும், ப்ரீ கிளைமேக்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருந்திருக்கும். அது உண்மையாவே அந்த படத்துல நாங்க பாத்துருக்கோம். அண்ட் அப்பாவும் வந்து கோவம் அரெஸ்ட் பண்ண போற டைம்ல கூப்பிட்டு வச்சு டக்குன்னு பெட்டில இருந்து அந்த மாதிரி இருக்கிற எல்லா கப்பையும் தூக்கி இது இதுல வாங்கினது, இந்த கப்பு இங்க வாங்கினது அப்படின்னு சொல்லி ஒரு இமோஷனல் கண்டென்ட், அதை வந்து கரெக்டா நடிச்சு கொடுக்கலன்னா அதோட அந்த ஃபீலே போயிடும் அப்படின்றது. ஸோ அதை நடிக்கிறப்ப எப்படி இருந்தது, ஏன்னா ஒரு எப்படி இருந்தது அந்த மூமெண்ட்? ஆக்சுவலா நாங்க பண்றப்போ இது இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்லாம் கண்டிப்பாக நான் நினைக்கவும் இல்லை. ஆனால் அவருக்கு தெரியும், தர்ணி சருக்கு தெரியும், அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டான சீன் அப்படின்ட்டு. ஸோ அதனால என்னன்னா ஆடிஷன் பண்றப்போ ஆக்சுவலி இந்த மூவி நான் நுழையிறதுக்கு முன்னாடி நாள் தான் எனக்கு வந்துட்டு நான் போயிட்டு இந்த ஒரு சீன் மட்டும்தான் என்ன நடிச்சு காமிக்க சொன்னாங்க. எப்பவுமே எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு கிளிசரின் பிடிக்காது, கண் எறியறது. ஸோ அதனால எனக்கு நடிக்கணும் அப்படின்னா தானா கண்ணில இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். எஸ், ஸோ பேசிக்கா நிஜத்துல நான் அழுது யாருமே பார்த்தது கிடையாது, ரொம்ப பிரேவான கேர்ள், போல்டான கேர்ள். பட் ஆனா ஆன் ஸ்கிரீன் நடிக்கணும் அழணும் அப்படின்னா அடுத்த செகண்ட் கண்ணில இருந்து தண்ணி வந்துடும். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, அந்த சீன் நான் ஆடிஷன்ல பண்ணி காமிச்சப்பவே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சீனை டு பி ஃப்ரங்க் 4 நாள் எடுத்தாங்க. இந்த சென்ஸ் 4 மணிக்கிலிருந்து 6 மணி வரைக்கும், 4 to 6 அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 4 நாளுமே வந்து விஜய் சாரோட கால் ஷீட் 4 மணிக்கு மேலே இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, அவரு 4 மணி வரைக்கும் எங்களோட எல்லா சீன்ஸும் எடுத்துட்டு 4 to 6 வரைக்கும் இந்த சீன். பட் இது ஒரு நாள்ல 2 hours எடுக்கிற சீன் இல்லை, ஏன்னா கண்டினியூஸா இங்கிருந்து அங்கே போய் சீன் உள்ள பேசி எல்லாம் முடிக்கிற வரைக்கும் ஸோ அது ஒரு 3 நாள் எடுத்தாங்க, கட் பண்ணி எடுத்தாங்க. அதனால ஆக்சுவலி ஆஷிஷ் வித்யார்த்தி சார்க்கெல்லாம் கூட தெரியல இந்த மாதிரி இவ்வளோ வந்து எஃபெக்டிவா இருக்கும் அந்த சீன். அதுக்கப்புறம் நாங்கள் படத்துல பாக்குறப்பதான் வாவ் இது இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்துட்டு நான் நிஜமாவே இவ்வளவு வருஷம் இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு சீன் எனக்கு கிடைச்சதுக்கு அந்த மொமெண்ட்ல நான் வந்து ரொம்பவே வந்து கடவுளை தேங்க் பண்ணேன். ஏன்னா அந்த சீன் கிடைச்சாதான் நான் என்னோட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு கண்டிப்பா தர்ணி சருக்கும் அந்த டைம்ல தேங்க் பண்ணேன். ஸோ இட் வாஸ் ரியலி அன்எக்ஸ்பெக்டட், எல்லா சீன் மாதிரி தான் அந்த சீன் நடிச்சேன், இது இவ்வளோ ஹிட் ஆகும்லாம் நினைச்சு நடிக்கல. பட் அது வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. அது முடிச்சுட்டு வந்து எல்லாருமே எனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க. ஆஷிஷ் வித்யாதி சார் வந்து எனக்கு ஒரு பெரிய புக் ப்ரெசென்ட் பண்ணாரு, இன்ன வரைக்கும் அதை நான் வச்சிருக்கேன். ஸோ விஜய் சாரும் அந்த சீனுக்கு வந்துட்டு நான் இல்லை அப்போ நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அந்த சீனை, ஏன்னா அவர் அந்த சீன் அப்போ எடுக்கிறப்ப இல்லை. ஸோ அதனால அவருமே பாராட்டினாரு. மோஸ்ட் எமோஷனல் மொமெண்ட் ஆஃப் தி ஃபில்ம் அந்த டீம் என்ன அந்த கப்பலை எடுத்து இது
டிவிஷனல்ல வாங்கினது, ரவுண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல வாங்கினது. சத்தியமா நான் சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதாவது ஏன் ஞாபகம் இருக்குன்னா, அப்பப்ப சேனல்ல போட்டு வந்து எனக்கு ஞாபகம் வச்சிருக்காங்க இந்த சீன்லாம் நிஜமா. ஏன்னா என்னோட மூவிஸ நான் திருப்பி திருப்பி அகைன் பார்க்க மாட்டேன். இது பெருமைக்காகன்னு சொல்லல, என்னை பார்த்து நானே திட்டிக்கிட்டு இருப்பேன் சில சமயம், இதுல இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம், இதுல இன்னும் இந்த மாதிரி பண்ணிருக்கலாம், இதுல இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு. ஸோ அதனாலே என்னோ தெரியல, என்னோட மூவிஸை நான் திருப்பி திருப்பி பார்க்க விரும்ப மாட்டேன். அதனால எனக்கு சத்தியமா இந்த டைலாக் எல்லாம் ஞாபகம் இல்ல. என்னோட ஃபேவரட் ஃபுட், ஆல் டைம் ஃபேவரட் ஃபுட்னா என்ன? பிரியாணி. பிரியாணி, பீட்சா. பிரியாணிக்காக எங்க தேடி எல்லாம் போய் சாப்பிட்டுருக்கீங்க? லிட்டரலா ஒரு தடவை நாங்க இங்க வந்துட்டு ஒரு ஷோ முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி ஆம்பூருக்கு போயிட்டு 3 hours டிரைவ் பண்ணி ஆம்பூர்ல இருந்து திருப்பி வந்து இங்க சாப்பிட்டுருக்கேன். அதே மாதிரி சுவிட்சர்லாண்ட்ல இருந்து ஜெர்மனிக்கு டிரைவ் பண்ணி போய் தேர் வாஸ் அ ஃபுட் ஜாயிண்ட். அங்கே வந்துட்டு இட்ஸ் அ இந்தியன் ஃபுட் ரெஸ்டாரண்ட், அங்கே இந்தியன் ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் அங்கே பிரியாணியும் இருந்ததுன்னு சொல்லிட்டு சேம் வே மார்னிங் டிரைவ் கார் எடுத்துட்டு ஜெர்மனி போயிட்டு சாப்பிட்டுட்டு வி கேம் பேக். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிரேஸியாக நான் பண்ணியிருக்கேன். எனி திங் ஃபார் ஃபுட். சாப்பிட்டதுல காஸ்ட்லியஸ்ட் ஃபுட்னா இது எங்கே? காஸ்ட்லியஸ்ட் ஃபுட்னா ஐ ஹாவ் டு திங்க் ஆஃப், ஏன்னா நிறைய இடத்துல அப்ராட்ல சாப்பிட்டது நிறைய இடம் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்திருக்கு. இட் வெனீஸ்ல, எஸ் வெனீஸ்ல. அது அந்த ஃபுட்டோட பேர் எனக்கு நான் இன்ன வரைக்கும் தேடிட்டு இருக்கேன், எனக்கு அந்த ஃபுட் நேம் தெரியல. ஆக்சுவலி அது வந்துட்டு பார்க்குறப்ப என்னடா இப்படி இருக்குன்னு, கருப்பு கலர்ல ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்துருக்கீங்களா? எஸ் அதை வந்து என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலனா, பட் இட் வாஸ் லைக் லிட்டரலாக கருப்பாக இருந்தது. இட் வாஸ் ஸ்குவிட். ஸ்குவிட்டை வந்துட்டு அவ்வளோ அழகாக மேரினேட் பண்ணி பிளாக் கலரில் கொடுத்துருந்தாங்க. பட் அது பார்க்குறப்ப என்னடா இது அப்படின்லாம் இருந்தது. ஐ திங்க் இட் வாஸ் ரியலி காஸ்ட்லி. எனக்கு எவ்வளோ பே பண்ணி, எக்ஸாக்ட் ப்ரைஸ் எவ்வளோ பே பண்ணி ஐ டோன்ட் ரிமெம்பர், ஏன்னா நாங்கள் மொத்தமாக ஃபுட் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு, பட் அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு இட் வாஸ் அன்னைக்கு தெரியலையா பார்த்தீங்களா ஃபெயில் அவுட், இதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. ஓகே, இல்லையா ப்ரைஸ் தெரியல, பட் ஏன்னா ஐ நோ இட் வாஸ் காஸ்ட்லி, ஏன்னா அந்த பிளேஸ் ரொம்ப காஸ்ட்லியான பிளேஸ். இல்லை எக்ஸாக்ட் பில் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணேன், ஏன்னா சாப்பிட்டு முடிச்சிருவோம். இட் கேம் அரௌண்ட் 10 to 12,000 ஃபார் 3 ஆஃபர்ஸ். ஓ, பெரிய விஷயம் தான். 3 ஆஃபர்ஸ். ஜெனிஃபர் சாப்பிட்டதுல வியர்டஸ்ட் ஃபுட் பா, வேற வழி இல்லாமல் சாப்பிட்டாலும். வேற வழி இல்லாமல் இல்லை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து ஃப்ராக் அப்படின்னு. பேங்காக்ல ரொம்ப பசியில இருந்தேன். எனக்கு வந்துட்டு ஒரு அண்ணா கூட வந்திருந்தாரு, அவர்கிட்ட அண்ணா பசிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தேன். அவர் வந்துட்டு கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்தாரு, அவர்கிட்ட ஒரு ரோல் வச்சிருந்தாரு, என்கிட்ட ஒரு ரோல் கொடுத்துட்டு இந்தமா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. ஓகே ஃபைன், ஏதோ சிக்கன் ரோல் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு நீ என்ன சாப்பிட்டு தெரியுமா அப்படின்னாரு. என்னன்னா அப்படின்னு, ஃப்ராக் கறியாது அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு, ஆமா நீ சொன்னா சாப்பிட்டு மாட்டேன், அதெல்லாம் இல்லைனா நீங்க சொல்லியிருந்தா அதுதான் இதுதான் டேஸ்ட் ஃப்ராகோட கறி அப்படின்னு தெரிஞ்சு சாப்பிட்டுருப்பேனா, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுதான் நான் ஐ திங்க் வியர்டஸ்டான ஒரு ஃபுட் சாப்பிட்டேன்னா இட் வாஸ் இட். கொஞ்சம் தள்ளியே இருப்போம். ஓகே, நீங்க சமைச்சதுலயே ரொம்ப ஒஸ்டா வந்த டிஷ் வந்து அது யார் டேஸ்ட் பண்ணிருக்கோம்? பை காட்ஸ் கிரேஸ் இது வரைக்கும் அவ்வளோ ஒஸ்டா வந்த ஃபுட் நான் சமைச்சது இல்லை. நல்ல குக்கா, கிச்சன் சூப்பர் ஸ்டாரோட வின்னர். பிவாசு படத்துல நான் ஃபர்ஸ்ட் நடிச்சேன் தெரிஞ்ச நீங்க, கிச்சன் சூப்பர் ஸ்டார்ல வின் பண்ணேன்னு தெரியலையே. சில பேசிக்கா கிச்சன் பக்கமே போக மாட்டோம் பசங்க, அதனால தெரியாம இருந்துருக்கு. இல்ல ஆக்சுவலி அது வரைக்குமே எனக்கு வந்து சமைக்கிறதுக்கு சுடுதண்ணி வைக்க கூட தெரியாது, அம்மா விட்டதே கிடையாது கிச்சனுக்குள்ள. பட் அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த இது கூப்பிட்டேன்னு நான் ஃபர்ஸ்ட் வரவே மாட்டேன், எனக்கு சுத்தமா சமைக்க தெரியாதுன்னு சொன்னேன். பட் அதுக்கப்புறம் எதுவுமே செஞ்சா உருப்படியா செய்யணுங்கிறது என்னோட மென்டாலிட்டி. ஸோ அதனால என்ன பண்ணேன், கிளாஸ் போனேன் இட்டாலியன்ல இருந்து, எல்லாத்துலயுமே பேசிக் பேக்கிங்ல இருந்து மெடிடேரியன்ல இருந்து எவ்ரி எல்லா குவிசைனுமே வந்து தேடி 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 கண்டுபிடிச்சு சமைக்க கத்துக்கிட்டேன். ஸோ ஆஸ் ஆஃப் நோ என்னோட எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஐ எம் அ வெரி ஃபேமஸ் குக். அப்படியா? என்ன பெஸ்ட் சம்மே, என்ன சமைப்பீங்க? பெஸ்டா சமைக்கிறதுனா பிரியாணி எனி டைம். பலகாரமும் முறுக்கு பல அடிமைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமா, நான் பண்ற லட்டு அண்ட் ஸ்வீட் எல்லாம் மைசூர் பால் அப்படியே வாயில போட்டு கறியும் நானே சொல்லிக்க கூடாது, இருந்தாலும் அதுதான் உண்மை. பொங்கல்ட்டு ஆர்டர் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். தீபாவளி கிறிஸ்துமஸ் ஈஸ்டர்னா கண்டிப்பா என் வீட்டுல பலகாரம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும், நான் தான் செய்வேன் ஃபுல்லா. சொந்தக்காரங்க
போன கண்ட்ரீஸ்லயே ஃபேவரட் டெஸ்டினேஷனா இது எந்த ஸ்பாட் இங்க? சுவிட்சர்லாந்து இஸ் லைக் மை செகண்ட் ஹோம். ஒரு 6-7 தடவை போயிருக்கேன். எப்போ எத்தனை தடவை கூப்பிட்டாலும் அங்க போயிட்டே இருப்பேன். பிகாஸ் எனக்கு அங்க ரொம்ப க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு கப்பல் இருக்காங்க. அப்படி இல்லனா the most beautiful place na it's Venice. Anytime anga irukra construction and architecture la paatha en kanne kalangidchu. It was like appadi irundhathu, eppadiya ipdi ella kattinga abingara maadhiri. அங்க பாத்துட்டு வந்து தான் இந்த வீட்டுல இவ்வளவு கலெக்ஷன் ஆஃப் பிக்சர்ஸ் நைஸ் அந்த பஞ்சிங் வீட்டுல வச்சிருக்காங்க. வீடியோல நீங்க இப்ப பாத்துட்டு இருப்பீங்கல்ல, அதுதான். அது என்னன்னா இவ்வளவு பெரிய ஐ மீன் சாரி இவ்வளவு ஃப்ரேம்ல கட் ஆயிடுன்னு நினைக்கிறேன். எல்லா பஞ்சிங் மூமெண்ட் சூப்பரா இருந்தது. ஐ லைக் இட் மோஸ்ட். ரொம்ப அப்படியே பாக்குறப்பே நல்லா இருந்தது. அடகடா நம்ம போன்ல 1000 போட்டோ வச்சிருக்கிறோம், வீட்டுல 1000 போட்டோ எடுத்து வச்சியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. டிராவல்ல பண்ணதுலயே மாட்டின மூமெண்ட் எங்க, மொக்க வாங்கின மூமெண்ட் தான் எங்க? ஜெர்மனில இருந்து சுவிட்சர்லாந்து போயிட்டு இருக்கு போறதுக்கு என்ன வந்துட்டு ஆர்கனைசர் ஏத்தி விட்டுட்டாரு. அதுல எழுதியிருந்ததெல்லாம் நம்மளுக்கு அவ்வளவா புரியாது, பிகாஸ் அவங்களோட லாங்குவேஜ்ல இருக்கும். எனக்கு தெரியும் ஜெர்மன் படிச்சிருக்கேன், சுவிட்ச ஐ மீன் லைக் ஜெர்மன் படிச்சேன் அண்ட் பிரெஞ்சும் படிச்சேன் நானு. எல்லாமே ரெண்டு மூணு டெஸ்ட் வைக்கிறேன். இப்ப சொல்லுங்க, சினிமா இன்டர்வியூல செல்வா சம்மையா இன்டர்வியூ எடுப்போம் சொல்லுங்க. அதெல்லாம் ஜெர்மன்ல சொல்லுங்க. ஈஷ் மெஷா ஆஃப் டாய்ஷ் பிரஷன் ஈஷ் மெஷா ஷோஷா பாத்துக்கங்க. அப்படின்னா எனக்கு ஜெர்மன் பேச தெரியும். ஆக்சுவலி அதான் நான் ஒரு 3 levels படித்தேன். அதுக்கப்புறம் டைம் இல்லாதனால அதுக்கப்புறம் வந்துட்டு இது கண்டினியூ பண்ணதுனால முடியல. பட் ஐ வில் டெஃபினெட்லி ஃபினிஷ் இட் ஆஃப். பட் அப்போது நான் வந்து ஸ்டார்ட் பண்ண டைம், ஸோ அதனால எனக்கு ஜெர்மன் அவ்வளோ புரியாது. அண்ட் சுவிட்சர்லாந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாய்ட் டாய்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா லோக்கல் ஜெர்மன். ஸோ அது நம்மளுக்கு என்னதான் இங்கே படிச்சுட்டு போனாலும் அந்த ஜெர்மன் நம்மளுக்கு புரியாது. அதுதான் ஸோ அதனால ஐ வாஸ் ட்ராவலிங் என்ன ஏதோ ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏற்றி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு கப்பல் வந்துட்டு இது என்னோட சீட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே நான் இவ்வளோ பெரிய பெட்டியும் வச்சுட்டு இருக்கேன். எங்க நான் அங்கிருந்து போறது? சரி, அங்கிருந்து வேற அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி ஏறலாம். நம்ம சென்னை மாதிரியோ நம்ம இந்தியா மாதிரிலாம் பண்ண முடியாது. இறங்கினா அடுத்த செகண்ட்ல ட்ரெயின் கிளம்பிடும். நான் அங்கிருந்து எங்க போக முடியாது. அண்ட் உள்ளேயும் இன்டர் கனெக்டிங் கிடையாது, எல்லாமே க்ளோஸ்டு தான். ஸோ அதனால நான் வந்து ஒரு 5 hours ஜேர்னின்னு நினைக்கிறாது. பட் நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours நின்றுட்டே இருந்தேன். எனக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல. ஐ வாஸ் லிட்ரலி ஒரு மாதிரி, ஐ ஃபெல்ட் சோ பேட். என்னடா இது இப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அழாத அழாத, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, இந்த ட்ரெயினில் நீ நின்றுட்டே போனாலும் சுவிட்சர்லாந்து போய் சேர்ந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. யாரெல்லாம் வந்தாரா? ஆ, அவர்லாம் வந்து நீங்கள் சொல்லி ஜெர்மனில் சொல்லியிருக்கணும். என் தளபதி தங்கச்சிரான் ஜெர்மன் ஸ்லாங் மட்டும் தளபதியா, தளபதி தங்கச்சினா நான் எங்கே போய் அங்கெல்லாம் அவர்கிட்ட சொன்னா ஓகே டன். ஸோ அதனால அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ வாஸ் லைக் லிட்ரலி ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. பட் அங்கே வந்து தேங்க் காட் ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் அவர் வந்து பார்த்துட்டு அங்கேயும் ஆனால் ஆக்சுவலி சொல்ல போனால் தளபதி தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நீங்கள் கில்லி படத்தில் நடித்தவங்க தானே அப்படின்னாரு. அடடா ஆமாம் நான் தான் நான் தான் நானே தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், ரொம்ப நேரமாக நிற்கிறீங்க கொஞ்ச நேரம் என்னோட சீட்டில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட சீட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வேறு சீட் காலியாக அவர் அங்கே போய் உட்கார்ந்தாரு. ஆமாம் தளபதி ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இலங்கை தமிழர் அவருக்கும் நன்றி தெரிவிச்சு. டெஃபினட்டா ஆமா. ஆக்சுவலி அவங்க ரொம்ப ஸ்வீட்டுங்க, ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான பர்சன்ஸ்னா அங்க. ஏன்னா நான் நிறைய அப்ராட் பார்த்த வரைக்கும் அவங்க தான் நிறைய இருப்பாங்க, ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் நிறைய இருப்பாங்க. சச் எ ஸ்வீட் சோல்ஸ் அவங்க. எந்த அளவுக்கு கில்லி வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்தது, இமேஜ் கொடுத்ததோ, ஆனா அதை பிரேக் பண்ண பிரேக் பண்ற அளவுக்கு இன்னும் வேற பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையோ அப்படின்ற ஃபீல் இருந்திருக்கு. ஏன்னா எப்பவுமே கில்லியை பத்தி பேசுறாங்க, அது கில்லியை தாண்டி வேற இமேஜ் இன்னும் நம்ம உடைக்கலையோ பண்ணலையோ அப்படின்ற அந்த ஃபீல் இருந்திருக்கா? ஐ மீன் என்ன சொல்றது, அது அவ்வளவு வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்ல. இல்ல இல்ல இல்ல, ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நான் இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருக்கணும் அவ்வளவு நாளும் நான் நடிச்சுட்டேதான் இருக்க போறேன். இந்த சினிமாவையோ இல்ல கேமராவோ இல்ல மீடியாவையோ விட்டுட்டு நான் போறதுக்கான 1% கூட எனக்கு ஐடியா இல்ல. இப்ப நான் ஒரு பிரேக் எடுத்தாலும் ஒரு ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் திரும்பி வந்தாலும், இப்ப பாத்தீங்கன்னா இப்போ சரண்யா பொன்வனன்னா அம்மா ரோல்லையும் அவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரியான ஒரு பிரேக் த்ரூவான அடுத்த ஒரு கேரக்டர் எனக்கு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பா அதுக்கு அதாவது இன்னும் என்னுடைய நடிப்புக்காக நான் பண்றதுக்கான இன்னொரு அக்கா ரோலோ அண்ணி ரோலோ இல்ல தங்கச்சி ரோலோ வாட் எவர் ரோல் இன்னும் எனக்கு வந்து வந்துட்டேதான் இருக்கும். ஏதோ ஒரு ரோல் திருப்பியும் நான் பண்ணுவேன். கில்லிய மறக்கடிக்க முடியலனாலும் கில்லிக்கு ஈக்குவலாக அதுல அதுக்கும் மேலேயான நல்ல ரோல்ஸ் எல்லாம் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு எப்பவுமே. சோ அதனால அந்த வருத்தம் எனக்கு வந்ததே இல்லை. கடைசி வரைக்கும் நான் நடிச்சுட்டேதான் இருப்பேன். கிரேட்டுங்க, கண்டிப்பா. நீங்க இன்னும் பல விழித்திரைகள், நிறைய படம் அவார்ட்லாம் வாங்கிட்டீங்க. கலைஞர் கையில வாங்கின அவார்ட்லாம் இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி பல விருதுகளை வாங்கியிருக்கீங்க, இன்னும் பல விருதுகளை வாங்கணும்.
முக்கியமா இன்னும் நீங்க சொன்ன நல்ல ஐகானிக் ரோல்ஸ் எல்லாம் பண்ணணும் சொல்லி சினிமாவில சார் நாங்க வந்து சொல்லிக்கிறோம். Thank you so much. All the best. Thank you. இப்போ ஒருத்தரை செலிபிரிட்டி மாதிரி ஆக்குறதுக்கு நீங்க பண்ண போறீங்க. எஸ் வேற யாரும் இல்ல, என்ன வந்து நீங்க மேக்கப் பண்ண போறீங்க? ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய ப்ரொஃபஷனல் மேக்கப்ன்றது நான் டெஸ்ட் பண்ண போறேன். ஆண் பிள்ளைகளுக்கு எல்லாம் மேக்கப் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்படிதான் பண்ண போறீங்க? உங்க தம்பியா இல்ல அண்ணனா இல்ல சித்தப்பாவா இல்ல பெரியப்பாவா எப்படி வேணா வச்சு என்ன ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி நான் பண்றது எனக்கு பண்ண தெரியாது. இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி பெண்களுக்கு தான் பண்ணுவேன். அவங்க நான் கண்ணு அரைஞ்சு உங்களுக்கு இதுக்கான லேடி உங்களுக்கு ஒரு பவுடர் மூஞ்சில தட்டி விட்டா முடிஞ்சிருச்சு. எஸ் வி ஹேவ் எ ப்ராடக்ட் உங்களுக்காக நாங்க ஒருத்தர் கொண்டு வந்திருக்கோம் மாடலே வச்சிருக்கோம். எஸ் அந்த மாடலுக்கு நீங்க வந்து மேக்கப் பண்ண போறீங்க. ஓகேவா? சிம்பிள் மேக்கப். சிம்பிள் மேக்கப். ஆமா, இன்ஸ்டன்ட் மேக்கப். ஓகே, அதுதான் டக்குன் போனே 2 நிமிஷத்துல மேக்கப் பண்ணிட்டு வராங்கல்ல அந்த மாதிரி. ஓகே. வாழ்க்கையில ஒரு தடவை மேக்கப் கண்ணு படும் நினைக்கிறேன், படாது போல. உன்னே ஒண்ணு சொல்லணும்னா, நீங்க எல்லாம் மேக்கப் போடாமலே வேற லெவல்ல அழகா இருப்பீங்க. தட் ஒன் திங் ஐ அட்மயர் அபவுட் மென், லைக் மேக்கப்பே தேவையில்லை, அப்படியே தூங்கி ஏஞ்சி வந்தாலும் நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. பெண்களும் அப்படி இருக்காங்க, அப்படி இல்லைன்னு சொல்லல, பட் ஸ்டில் அவங்களுக்கு அந்த மேக்கப்ன்ற ஒரு விஷயம் இன்னும் அழகு தருது. பட் ஆண்களுக்கு அப்படி கிடையாது. ஸோ நல்லா பி ப்ரௌட் அபவுட் யுவர் செல்ஃப். சரி, இந்த இடத்துல எல்லாம் தண்ணி குடிக்கணும் இருங்க. அம்மா தண்ணி தந்துருச்சு, தண்ணி குடுங்க. We have the model for you. நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கறத ஏன்னா ஆர்டிஸ்டா தெரியும், சைல்ட் ஆர்டிஸ்டா தெரியும், ஆர்டிஸ்டா தெரியும், ஆக்டரா தெரியும், ஆங்கரா தெரியும், டான்சரா கூட தெரியும். பட் மேக் ஓவர் ஆர்டிஸ்டா இப்போதான் நாங்க பார்க்க போறோம். லெட்ஸ் கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சினிமாவை கிடந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பூவி வெல்ல போடுங்கடா. ஓகே பூவி.